இன்றைக்கி காலையிலே கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன். டீ போட்டு குடித்ததுக்கப்புறம் தான் சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணேன். பசங்களுக்கு இன்றைக்கி லாஸ்ட் டேனால் லஞ்ச் பாக்ஸுக்கு பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஒரு டம்ளர் பாஸ்மதி அரிசி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி கொதித்ததுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கிட்டேன். சாப்பாடு நல்லா ஒட்டாமல் உதிரி உதிரியாக வர்றதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். சாப்பாடு ரெடி ஆகிறதுக்குள்ளே வெங்காயம் பூண்டு பன்னீர் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். மிளகாய்த்தூள் கார்ன்ஃப்ளவர் மாவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் உப்பு கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். மிக்ஸ் பண்ண பன்னீரை ஆயிலில் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ரைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் பொடியாக கட் பண்ண பூண்டு வெங்காயம் சேர்த்து 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் சில்லி சாஸ் சோயா சாஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேக வச்ச சாப்பாடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ண பன்னீர் 1 ஸ்பூன் ஃப்ரைட் ரைஸ் மசாலா மிளகுத்தூள் பொடியாக கட் பண்ண மல்லியிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இந்த மாதிரி ரைஸ் பண்ணுறப்போ பாப்பா லஞ்ச் பாக்ஸுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வச்சு கொடுப்பேன். ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி சாப்பிடுவா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.